டான்டேவி நேயர்களுக்கு இதயபூர்வமான காலை வணக்கங்கள். மனிதர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்கள் யார்? ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்கள் யார் என்று சொன்னால் பாடசாலை மாணவர்கள். அப்போ பாடசாலைக்கு அனைத்து பிள்ளைகளும் வருகிறார்கள், அவர்கள்தான் எதிர்காலத்திலே சமூகத்துக்கு பல்வேறு வேலைகளோடு செல்கிறார்கள். அப்போ பாடசாலை ஒரு சமூகத்தின் மாதிரி. இந்த மாதிரியிலே பாடசாலை அதிபர் ஆசிரியர் வகி பங்கு எவ்வாறு சமூகத்தை நிலைநிறுத்துகின்றது, பாடசாலை மாணவர்களை நிலைநிறுத்துகின்றது. நீங்கள் பார்த்தீர்களானால் இளைஞர்களை வழிப்படுத்துபவர்கள் எல்லோரும் அதிபர் ஆசிரியர் தான். நாங்கள் பாடசாலையை மட்டும் சாட்டிவிட முடியாது. ஒரு அதிபர் ஆசிரியர் வகி பங்கு பெற்றோரிடம் இருக்கிறது, அதே போல நண்பர்களிடம் இருக்கிறது, அதே போல சகோதரர்களிடம் இருக்கிறது, அதே போல மத குருவிடம் இருக்கிறது, அதே போல சமூக நிறுவனங்கள் ஊடகங்கள் எல்லாமே இந்த அதிபர் ஆசிரியருடைய வகி பங்குகளை இளைஞர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த வகி பங்குகள் சரியான முன்னுதாரணமாக இருக்கின்றனவா? ஆகவே பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் சரியான முன்னுதாரணமாக செயலாற்றுகின்றார்கள். ஒரு சில பிரச்சனைகள் காணப்படுகின்றன, அது நீக்கப்பட வேண்டும். ஆனாலும் இன்னும் கூடுதலாக பாடசாலை ஆசிரியர்களும் அதிபர்களும் உளவியல் ரீதியான பரிமாணத்தை எடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். கல்வியலாளர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்வித்துறை சார்ந்தோர் உளவியல் ரீதியான ஆழமான பங்கு போதுமானதாக காணப்படவில்லை. அப்ப நாங்கள் கடமையை செய்வதற்கோ அல்லது அரசாங்கம் சொல்வதை செய்வதற்கோ சர்க்குலர்ல உள்ளதை செய்வதற்கோ அப்பால் இந்த மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆகவே அதிபர் ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுடைய நண்பராக, அந்த மாணவர்களுடைய உதவி செய்பவராக, அந்த மாணவருடைய பிரச்சனைகளை கேட்பவராக, அந்த மாணவர்களுடைய உள்ளத்தோடு ஒத்துணர்வு கொண்டவர்களாக செயலாற்ற வேண்டி இருக்கின்றது. அப்ப இன்றைய பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் கலைத்திட்டத்தை பூர்த்தி ஆக்கணும், சிலபஸ் முடிக்கணும், சோதனை பெறுபேறு அதை காட்டணும் என்றது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் பாடசாலையின் நோக்கம் அல்ல. படிக்கின்ற அத்தனை பிள்ளைகளுடைய உளநலம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உள்ளம் பலமாக்கப்பட வேண்டும். அதற்கான பல்வேறு செயற்பாடுகள் பாடசாலையில் இருக்கின்றன. ஆன்மீக செயற்பாடுகள், தியான செயற்பாடுகள், உளவியல் ரீதியான ஆலோசனை வழிகாட்டல் செயற்பாடுகள், விளையாட்டு செயற்பாடுகள், மன்ற செயற்பாடுகள், இதை எல்லா மாணவர்களுக்கும் வழங்குகின்ற இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உளவியல் ரீதியாக பிரச்சனையானவனுக்கு மியூசிக், அது சங்கீத ரீதியான சிகிச்சை முறை, பிள்ளைகளுக்கு நடன ரீதியான சிகிச்சை முறை, பாருங்க அழகியல் பாடங்களை எடுத்து நாடக ஆற்றுகை, இது போன்ற சந்தர்ப்பங்களை வழங்குதல், அவர்களுக்கு ஒரு திரைப்படத்தை போட்டு காட்டுறது, அவர்களோட கலந்துரையாடுறது, அவர்களுடைய பிரச்சனையை மனப்பூர்வமாக இதயபூர்வமாக எடுத்து கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வழங்குதல், அவனுடைய பிரச்சனையை சொல்ல விடுறார்கள் இல்லை என்று மாணவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் மாணவரோட கலந்துரையாடுறோம், இந்த பிரச்சனையை சொல்ல விடுகிறார்கள் இல்லை, என்னை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை, நான் என்ன செய்கிறது, நான் எனக்கு ஒருத்தருக்கும் சொல்ல முடியல. அப்போ பல மாணவர்கள் ஓயல் பாருங்க, அன்று ஓயல் அடுத்த ஏயல் படிக்கிற பிள்ளை, இப்போ அண்மையில் பல சாவுகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தந்தையோட வாக்கு வாதம் கழிச்சு உணர்ச்சி மேலிட்டு ஓடி போய் ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கு பாஞ்சிடுது, தாயோட வாக்குவாதப்பட்டு கயிறு போட்டு தற்கொலை செய்து கொண்டது, கிணத்துக்குள்ள பாஞ்சிட்டுது. சின்ன சின்ன விடயங்களுக்கு பிள்ளைகள் இவ்வாறு ஒரு மோசமான இந்த பின்விளைவை ஏற்படுத்துவதற்கு காரணம் உளவியல் ரீதியான நெருக்கீடுகள் வீட்டில், பாடசாலையில், சமூகத்தில், இந்த ஊடகங்களில். அப்ப இந்த நெருக்கீடுகளிலிருந்து மீள்வதற்கான கல்வியை வழங்காத கல்வி என்ன கல்வி? இந்த பாடசாலை மாணவர்களை புரிந்து கொள்ளாத ஆசிரியர்கள் என்ன ஆசிரியர்கள்?
இந்த பாடசாலை மாணவர்களுக்கு உதவ முடியாத அதிபர்கள் என்ன அதிபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிபர் ஆசிரியர்கள் மீது நான் குற்றம் சாட்டவில்லை, செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மேலே, அதாவது பெற்றோர்களுடைய வகிபாகம் குறைந்து வருகின்ற நிலையில் பாடசாலையுடைய வகிபாகம் இன்று அதிகரித்து வருகிறது. டீச்சர் ஆஸ் எ கவுன்சிலர், பிரின்சிபல் ஆஸ் எ கவுன்சிலர், எல்லாருமே படிப்பிக்கிறதோட இந்த ஆலோசனை வழிகாட்டல் சேவையினூடாக பிள்ளைகளுடைய இதயங்களை வென்று அவர்களை சமநிலை ஆளுமை உள்ளவர்களாக ஆக்குவோமாக. வணக்கம்.